இப்பதிவில் நாம் இவ்வுலகில் சிறந்தது தானமா தர்மமா என்பதை பற்றி பார்க்க போகிறோம். பாரத போரில் மிக பெரிய கொடையாளியான கர்ணனின் உயிர் பிரியாமல் காத்தது அவர் செய்த தான தர்மங்கள். ஆனால் விதிப்படி உயிர் பிரிந்தால்தான் அவரின் தேகம் சாந்தியடைந்து அவரின் உயிர் இறைவனை சரணடையும் என்பதால் அவரின் உயிரை போக்க கிருஷ்ணன் அந்தனர் வேடத்தில் வந்து கர்ணன் செய்த புண்ணியங்களை தானம் பெற்றார். கிருஷ்ணன் அருளால் கர்ணன் மோட்சம் அடைந்தார். இது குறித்து சூரிய தேவன் கண்ணனிடம் தான தர்மங்கள் இவற்றிற்கு உள்ள வித்தியாசங்களை விளக்குமாறு வேண்டி கொண்டதன் பேரில் கண்ணன் கூறிய தான தர்மம் பற்றி சற்று விரிவாக பார்ப்போம். தானம் என்பது பிறர்க்கு தேவையானவற்றை அவர் கேட்டோ அடுத்தவர் அவர் நிலை கூறி அறிந்த பின்னோ தருவதுதான் தானம். புண்ணிய கணக்கில் சேராது. ஏனெனில் இல்லாதவர் மற்றும் இயலாதவர் கேட்டபின் கொடையளிப்பது. ஆனால் தர்மம் என்பது எவரும் கேட்காமல் அவரே அறியாமல் அவர் நிலை அறிந்து கொடுப்பது. இதுதான் புண்ணியம் தரும். பசி தீர்க்கும் ஒருவர் கேட்டபின் ஏதாவது தருவதுதான் தானம். அவர் கேட்காமலேயே அவர் பசியாற்றுவது தர்மம். கர்ணன் தர்மங்கள் செய்து புண்ணியங்களை ஈட்டியவன்தான். ஆனால் மொத்த புண்ணியத்தையும் கிருஷ்ணர் தானமாக கேட்டுதான் வாங்கினாரே தவிர தர்மமாக பெறவில்லை. எல்லா புண்ணியங்களையும் தானமாக தாரை வார்த்து தந்த பிறகு கர்ணனும் ஒரு சாதாரண மனிதனானான். அதனாலேயே மரணம் அவனை எளிதாக நெருங்கியது. ஆகவே மனிதன் கேட்ட பிறகு தானம் அளிப்பதை தவிர்த்து கேட்காமலேயே அவனுடைய வறுமையை அறிந்து தர்மம் செய்ய முயலுங்கள். ஏனெனில் தர்மம் தலை காக்கும்.